ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறேன். ஏற்கனவே பார்த்து வச்சோம். ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பட்ஜெட்டாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க போகுது. ஸோ அந்த ஃப்ரிட்ஜை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க ஷோரூம் போகலாம். ஸோ அங்கே இருக்க ஆட்களை வச்சே என்னென்ன அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ கெப்பாசிட்டி, எவ்வளோ பவர் கன்சப்ஷன் இருக்கும், என்னென்ன இது இருக்குது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நம்ம பார்த்துருக்க ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கோத்ரேஜே வாங்கலாம், நிறைய பார்த்தோம், சாம்சங், எல்ஜி எல்லாமே பார்த்தோம். பட் இது நல்லா இருக்கு அப்படின்னு அண்ணாவும் அண்ணியும் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்குமே பிடிச்சிருந்தது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஒரு 16K-க்குள்ளனா கண்டிப்பாக வாங்கலாம். அதோட கெப்பாசிட்டியும் நல்லாவே நிறைய இடம் இருந்தது. காய்கறி வைக்கிறதுக்கும் பெரிய ட்ரே இருந்தது. ஸோ அதனால் இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,500 வரும். நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னும் ரெடியூஸ் பண்ணி 14K-க்கே கொடுத்தாங்க. ஸோ இவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னாங்க, வாங்க. என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீசரு, இது வந்து ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா? இந்த ஃப்ரீஸ் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு, மீட்டு, இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து போகிற ஐஸ் கேதை க்யூப் பண்ணால் ஐஸ் க்யூப் வந்து நம்ம வந்து தண்ணி மட்டும் நீங்கள் லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஐஸ் க்யூப் ஆகிட்டு நம்மளாகும். வித்தின் ஒரு 10-15 minutes ஐஸ் க்யூப் ஆகிடும் நம்மளுக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட் நம்மளுக்கு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து மல்டிபிள் ரேக்னு சொல்லுவாங்க, அட்ஜஸ்டபிள் தான் நம்மளுக்கு. ரேக்கை நம்ம வந்து மாற்றி கூட வச்சுக்கலாம் வேறு ட்ரே கூட நம்ம. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு வைக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸும் பெருசாக கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சேம் டைமில் வந்து ஒரு ரெண்டு பாத்திரத்தையும் நம்ம வந்து வைக்கலாம் நம்ம வந்து. ஓகேங்களா? அதனால் வந்து ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பெட்டராக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 days ஒன்ஸ் நம்ம வந்து இது வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம பட்டனை. எதுக்காக நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து ஃபார்ம் ஆகும் ஆனால் அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது நம்மளுக்கு. இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன், டீப் ப்ரெஸ் பண்ணுறது இதுதான் நம்மளுக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து மோட செட் பண்ணிக்கலாம், வந்து மான்சூன் மோடா, வின்டர் மோடா, நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் மோடா, நம்மளுக்கு வந்து மாதிரி மோட் செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து செட் பண்ணிட்டு நம்மளுக்கு அடுத்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஐஸ் க்யூப் ஆகிறது வந்து லேட் ஆகும் நம்மளுக்கு வந்து. அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்னன்னா மல்டி ஏர்ப்பு ஆப்ஷன் கிடையாது. நம்மளுக்கு வந்து ரேக் போய் வேறு ரேக் போய் நம்மளுக்கு வந்து கூலிங்கிட்டதை கொடுக்கும். ஆனால் நம்மளுக்கு என்னென்னா இந்த இங்கே வச்சு இந்த இப்போ மாவு பார்த்து வச்சிருப்பீங்க, இங்கே ஃப்ரூட்ஸ் வச்சிருப்பீங்க, மல்லிப்பூ சில பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அப்போ வந்து ஸ்மெல்ன்றது நம்மளுக்கு வந்து மெர்ஜ் ஆகாது. அதனால் வந்து இந்த ரேக் வைஸ் ஆகிற ரேக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்னங்கன்னா அந்த நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷஸ் வந்து ஃப்ரெஷ்ஷஸ் நம்ம இந்த ரொம்ப நாளுக்கு இருக்கும் நம்மளுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் ட்ரைவர் நம்மளுக்கு பேகத்தில் இருக்கிறதா நீங்கள் வந்து பெரிய பெரிய நீங்கள் நிறைய லோட் பண்ணலாம். நீங்கள் வந்து காய்கறி கூட இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எக் ரே ஆப்ஷன்ல வரும். எக் ஆப்ஷன் வச்சா நீங்கள் வந்து நட்ஸ் ஐட்டம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு, இது வந்து நம்மளுக்கு வந்து 2 liter வாட்டர் பாட்டில் வந்து செட் பண்ணுறது, ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில் வைக்கிறது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோடய வந்து பார்த்தீங்கன்னா இது இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஹைஜின் இன்வெர்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு. ஹைஜின் பெர்சன் நம்மளுக்கு என்னென்னா நம்ம ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வைக்கிறது, இல்லை கெட்டு போக சீக்கிரம் நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து 14 days நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது 14 days வந்து அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். மேக்ஸிமம் டேஸ் பார்த்தீங்கன்னா 24 days நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதே வந்து பவர் கட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 hours வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து கூலிங் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இது அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இதெல்லாம் என்ன பெனிஃபிட்னா நம்மளுக்கு வந்து 25% நம்மளுக்கு வந்து எனர்ஜி சேவிங் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து 24% நம்மளுக்கு எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஆ எஸ் மேம், நம்மளுக்கு 2 stars நம்மளுக்கு 182 நம்மளுக்கு வந்து ஆனுவல் கன்சம்ஷன் நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி நம்மளுக்கு 152 unit தான் பவர் கன்சியூம் பண்ணுவோம் நம்மளுக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3-star மிஷினு. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா 160 எடுக்குது நம்மளுக்கு ஆனுவலுக்கு. இது 2 stars தான் பட் 180 தான் எடுக்கும் நம்மளுக்கு. ஒரு 20 units தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும் ஏற்கு. ஓகேங்களா? அது டிஃப்ரென்ஷேஷன் ஆகும் நம்மளுக்கு. அதே ஒரு யூஸ் பண்ணுறது வந்து கேஸ் வந்து க்ரீன் கேஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த என்வரன்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஸ். நம்மளுக்கு வந்து என்னால் அந்த கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ண கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு. இந்த கேஸ் வந்து வந்து மேக் பண்ணுறது காட்ரேஜ் பண்ணுறது மேக் பண்ணுறாங்க. 1 year வாரண்டி வரும், 10 years வந்து நம்மளுக்கு வந்து அதில் கம்ப்ரஸர் வாரண்டி வரும் நம்மளுக்கு. கம்ப்ரஸரில் ப்ராப்ளம் வராது. அதனால தான் 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து. ஓகேங்களா? அந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த மாடலில் கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸ் கட் நம்மளுக்கு வந்து ஈஸி ரிமூவபிள் தான். நம்ம வந்து அழகாக வந்து எவரி வாஷ் பண்ணு கூட நம்ம வந்து ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம வந்து இது வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு சில பேர் வந்து இந்த கூலிங்ன்றது வெளியே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஒரு ரீசனால் தான் வருமே நம்ம வந்து மட்டும் இதை வாஷ் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த ஒரு மாடலில் வரும் நம்மளுக்கு. இது எனக்காக வாங்கல, நான் ஆல்ரெடி போஷ் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன். அது வந்து 2x ஃப்ரிட்ஜ். ஸோ அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம், மேலே கண்டிப்பாக கொடுக்குறேன். அது வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் அண்ணனுக்காக தான் வாங்கினது. அண்ணனுக்காக வேற வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதுல இதுவும் ஒன்று. இது ரொம்ப பட்ஜெட்டாகவும் ஒரு காம்பாக்டான ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கூடவே நம்ம வாஷிங் மிஷினும் வாங்கணும். அது வந்து டாப் லோடு, ஆட்டோமேட்டிக், நல்லாவே இருந்தது. அதோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Tata, bye-bye.